வணக்கம். நான் இப்போ பாய்ஸ் கார்டன்ல இருக்கேங்க. பாய்ஸ் கார்டன் சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்ம ஜெயலலிதா அம்மா வீடு தான். அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து வேர்ல்ட்ல இருக்கிற டாப் 100 வெல்னஸ் கோச்ல இவரும் ஒருத்தர். இவரோட வாழ்க்கை மட்டும் மாறலங்க, இவர் நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த இன்டர்வியூல 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் யார் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காரு. வாங்க சந்திக்கலாம் திரு ரவி சுந்தரம் அவர்களை. வணக்கம் ரவி சார். வணக்கம் ஹேமச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்களை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பொறாமையாக இருக்கு, எவ்வளோ ஃபிட். அதாவது நான் வந்து ஒரு 40 இயர்ஸ் பர்சனை பார்க்குற மாதிரி இருக்கு, பட் யூ ஆர் 50+. ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, அன்ஹெல்த்தி ஆகி எக்ஸஸ் வெயிட் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லையா, இதை விட டபுள் சைஸ் இருந்தேன் 36வது வயசில். அந்த வெயிட்டு குறைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 45 டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி வெயிட் வந்துட்டு ரீச் பண்ணி 21 வருஷமாக அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. ஃபிட்டாக இருக்கிற காரணத்தினால 21 வருஷமாக ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டது கிடையாது, இது வரைக்கும் போட்டது கிடையாது. இந்த 21 வருஷமா அதுக்கு முன்னாடி மெடிக்கேஷன்ல இருந்தேன். அதாவது ஒரு உடம்பு சரியில்லை எதுக்கும் நீங்க டேப்லெட்டோ போட மாட்டீங்க? ஆமா இல்ல, சின்ன சின்னதா வந்தது அப்படின்னா அது பாடி வந்துட்டு நம்ம பாடியே வந்துட்டு என்ன அப்படின்னா கியூர் பண்ணிக்கும், ஹீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நமக்கு ஸ்டெமினா இம்யூனிட்டி இருக்கணும், இருந்ததுன்னா நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். இந்த 21 வருஷமா வந்து நீங்க டேப்லெட் யூஸ் பண்ண ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது சாத்தியமா அது இல்ல வந்து இது படத்துல எல்லாம் வர மாதிரி வந்து இது ஒரு கதையா? ஏன்னா வந்து இது ஆச்சரியமா இருக்கு. நான் நீங்க சொல்றதே வந்து ஒரு டேப்லெட் கூட எடுத்தது இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் கூட போட்டது இல்ல. இன்ஜெக்ஷன் ஓகே, பட் டேப்லெட் எடுத்தது இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி சாத்தியம் ஆச்சு? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஏன் டேப்லெட் இன்ஜெக்ஷன் ஏன் எடுக்கிறோம்? உடம்பு சரியில்லை அதனால நம்ம எடுக்கிறோம். ஆமா, உடம்பு நல்லா இருந்ததுன்னா அது தேவையே இல்லைல்ல, கரெக்டாங்க? உணவே மருந்து, ஃபுட் தை மெடிசன், மெடிசன் தை ஃபுட். நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், இது மாதிரி எதுவுமே ஒரு கான்சியஸாக இல்லாததுனால பீப்புள் வந்துட்டு அன்ஹெல்த்தி ஆகிறதுக்கு வந்துட்டு அது ரொம்ப முக்கியமான காரணம். இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதுவும் இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு ரொம்ப முக்கியம். 21 இயர்ஸில் வந்து உங்கள் ஹெல்த் மட்டும் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆனால் வந்து உங்கள் வாழ்க்கையே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை குறைக்கிறதுக்காக வந்தீங்களா எதுக்கும் தெரியாது. ஆனால் ஒன் வே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் சென்னைக்கு வந்து, ஆனால் எதை நினச்சி வந்தீங்களும் தெரியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சென்னை மட்டக்கில் உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸான ஒரு வெல்னஸ் கோச். நீங்கள் மட்டும் பணம் சம்பாதிக்கல, ஆனால் மற்றவங்களும் சம்பாதிக்க வைக்கிறீங்க. இது ஒரு பெரிய சாதனை நான் சொல்வேன். இந்த ஒன் வே டிக்கெட் வந்து எந்த தைரியத்தில் சென்னைக்கு வந்தீங்க? இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை ஹேமச்சந்திரன். இப்போ அங்கே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அவமானங்கள், சூசைட் பண்ணிக்கக்கூடிய கண்டிஷனு, இனிமேல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், 7 லட்ச ரூபா கடன், பொழைக்க முடியாது. இதெல்லாம் 36 வயசில் 36 வயசில் எனக்கு அந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட வந்துட்டு சென்னைக்கு நான் வரேன். நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க தான் நான் வந்தேன். நான் வந்து பணம் வாங்கிட்டு திருப்பி ஊருக்கு போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு, ஆனால் வந்துட்டு அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்டே பண்ண வச்ச டேஷன் எப்படி நடந்தது? அது ஸ்டே பண்ணதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தீபாவளி டைமு, என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மேன்ஷனில் இருந்தார், ஒரு 10 பேர் இருக்கிற ரூம். அவர் வந்துட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போனவர், மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வரல. நான் அதனால் அங்கே தங்கிட்டேன். நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு வந்துட்டு ஒரு வேலை கிடைச்சது, அதனால் அப்படியே சென்னையில் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டேன். நீங்கள் வீட்டுக்கு பாய்ஸ் கார்டனுக்கு உள்ளே வந்தீங்க இல்லையா, இதே ரோட்டில் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருந்து நடந்தே வந்துட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோடு, ஏவிஎம் ராஜேஸ்வரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆஃபீஸ். பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து வந்தேன் நான் 1990. ஆமாம் ஆமாம். அங்கே வந்துட்டு எனக்கு டெக்ஸ்டைல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்துட்டு லோ கேட்டகரியில் கிடச்சிது. அதுக்கப்புறம் நல்லா இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணேன். முதல் ஆளாக உள்ளே போவேன், கொடுக்குற வேலையை கரெக்டாக முடிப்பேன். ஒரு நாளும் லீவ் போட்டதில்லை, கடைசி ஆளாக வெளியில் வருவேன். வேல்யூ ஆட் ஆனதுனால எங்கள் பாஸ்க்கு அடுத்த இடத்துல வந்தேன். அப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே சென்னையில் வந்துட்டு ஸ்டே பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆனது. அது நான் ஒரு 1.5 வருஷம் இருந்தேங்க. 1.5 வருஷம் இருக்கும்போது எங்கள் பாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா தடுத்துட்டார்.
எனக்கு வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா விலகி வந்துட்டு அவங்களை மறந்துடுவேன் நான், நல்லது மட்டும் மைண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக வந்துட்டு நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு, அதுவும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சோம், சின்னதாக ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்துட்டு ரன் பண்ணேன். ஆனால் பெரிய கேபிட்டல் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன வருமானம், பெருசாக வந்துட்டு கடன் அடிக்க முடியல, அன்ஹெல்த்தி ஆகிட்டேன், ஓவர் வெயிட் ஆகிட்டேன். அப்போ தான் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துட்டு அப்படின்னா கிடச்சி, வெயிட் குறைக்கிறதுக்காக தான் நான் அதுக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகிறேன். என்னோட ரிசல்ட்டு, ஒய்ஃபோட ரிசல்ட்டு, குழந்தைங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது இதை பார்த்து இன்னொன்று சர்க்கிளிலிருந்து அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மாதத்தில் வந்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணேன். நான் ஒரு டாப் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 21 வருஷமாக வந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு வந்துட்டு 94 கண்ட்ரீஸில் நாங்கள் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி, வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்பர் ஒன் பயோனியர்ஸ் இவங்க தான் வந்துட்டு நம்பர் ஒன். கிட்டத்தட்ட வந்துட்டு 4.88 பில்லியன் டர்ன் ஓவர் வந்துட்டு பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு 21 இயர்ஸ் தான் நடக்குது, 500 crores வந்துட்டு டர்ன் ஓவர் வந்துட்டு இங்கே நடக்குது. இதில் டாப் 100 வந்துட்டு நான் கடந்த ஒரு 10 வருஷமாக உலகத்தில் இருக்கிறதுல பூராத்துலேயுமே இருக்கிறேன். ஸோ டாப் 100 வெல்னஸ் கோச்சில் இருக்கு? ஆமாம், டாப் 100 வேர்ல்டு வைடு எங்கள் கம்பெனியில் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு 10 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்துட்டு 55வது இடத்துக்கு வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதிலிருந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. பசி வந்துட்டு ஜாஸ்தி, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி ஜாஸ்தி. அப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 9 மந்த்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா அது பண்ணிட்டேன் நான். ஏன்னா எல்லாரும் என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னு குறை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நீங்கள் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, ரொம்ப வேதனையில் இருக்கீங்க, வாய்க்குள்ள விரத்தி மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வந்து பாசிட்டிவாக மனசு நினைக்கவே தோணாது, எல்லாருமே நெகட்டிவாக தான். இப்போ இந்த லாக்டவுன்லேயே வந்து நிறைய பேர் வந்து மைண்ட் வந்து பாசிட்டிவாக நினைக்க மாட்டேங்குது. அந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவாக நினைக்க வச்ச ரீசன் ஏதாவது இருக்கும் இல்லையா? அந்த ரொம்ப அற்புதமான க்வெஸ்சன் கேட்டீங்க அமைச்சந்திரன். நீங்கள் இது வந்துட்டு நிறைய பீப்புளோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ பீப்புளுக்கு யாருக்குமே வந்துட்டு நெகட்டிவாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, எல்லாருமே மேலே வரணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, அவங்களோட இன்டர்வியூ எல்லாமே பீப்புள் பார்த்துட்டு அவங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு தான் எல்லாமே நினைப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க சுச்சுவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பிரச்சனையில் இருக்கும். இப்போ நான் சொன்ன மெடிக்கேஷனில் இருந்த பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனையில் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் இந்த பிரச்சனையில் வந்துட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நான் அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை வந்து இந்த பிரச்சனையில் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு நிறைய பண்ணக்கூடாது. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் உடைச்சி நீங்கள் வெளியில் வரணும். உடைச்சி வெளியில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக முடியும். நீங்கள் உங்ககிட்ட கேட்டு குவாலிட்டியான ஆன்சரை உங்ககிட்டருந்து எடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்குது, ஓகே இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும் அதில் மட்டும் நம்ம வந்துட்டு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு. நார்மலாக வந்து இந்த பிரச்சனைக்கு மற்றவங்க என்ன பண்ணணும், சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க அப்படி இருக்காங்க யோசிக்கிறத விட நான் என்ன பண்ணணும். ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம நம்ம தமிழர்களுங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த சினிமாலாம் நிறைய பார்க்குறாங்கல்ல, பாட்டு பாடிக்கிட்டே பணக்காரன் வர மாதிரி அவன் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை உடனே முடியும்னு நினைப்பாங்க. உடனே எப்படி முடியும்? இது வந்துட்டு இட்ஸ் அ ப்ராசஸ். இது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக எப்படி சொல்றதுங்க, நீங்கள் விடாமுயற்சி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிரச்சனையை நீங்கள் ஓவர் கம் பண்ணி போய் உங்களோட கோலை வந்துட்டு என்ன அப்படின்னா ரீச் பண்ணலாம். இன்னும் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அச்சீவ் பண்றது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஆனா இதை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றது, நம்ம மறக்கணும், மறக்கணும், இதை கடக்கணும். எனக்கு இந்த எங்களோட ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, இது நான் வந்துட்டு காசு கொடுத்து தான் சாப்பிடணும், ஃபேமிலியோட சாப்பிட்றோம், புரியுதுங்களா? அப்ப காசு கிடையாது. அப்ப நான் வந்துட்டு என்ன அப்படின்னா குயிக்கா என்னோட ப்ரோக்ராம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும், சரியா? இது வந்துட்டு ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படி என்னோட கோச் வந்துட்டு என்ன அப்படின்னா சொன்னார், அதாவது கோச் அப்படிங்கிறவங்க வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஒரு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருப்போம், அவங்க இன்னொரு ஆங்கிள் காமிப்பாங்க. இதுல இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நான் வந்ததுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா என்னோட கோச், சீனியர் கோச் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு 10 கஸ்டமரை கிரியேட் பண்ணினா உன்னோட ஃபுட்டு ஃப்ரீன்னார், அந்த இன்கம் வந்துட்டு இதில் ஜென்ரேட் பண்ணலாம். அதில் தான் நான் வந்துட்டு அதை லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணும்போது முதல் மாதமே நான் வந்துட்டு ஒரு 30 கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ணேன். இந்த 30 பேர்கிட்ட பேசி அவங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகி அவங்க கஸ்டமர் ஆகிறது அது கஷ்டமாக கஷ்டம் சொல்கிறீங்க, அதை விட கஷ்டம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், புரிதாங்க? இப்போ இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம கஷ்டப்படணும்.
நம்ம அந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்றதுங்க அந்த பெனிட்ரேட் பண்ணி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும் இந்த ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசன் இருக்கணும் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா குழந்தைங்க ஒய்ஃபு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க ஒரு வழி வந்துட்டு என்ன அப்படின்னா வரணும் நான் இந்த ஃபுட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன கம்ஃபர்டபுளாக ஃபாலோ பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச இன்கம் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா என்ன இது வந்துட்டு பார்ட் டைமாக பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இவ்வளோ இன்கம் இருக்க அப்புறம் வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது 36வது வயசில் நான் எங்கள் கம்பெனியில் வந்துட்டு கஸ்டமராக ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி பார்ட் டைமாக 36வது வயசில் ரிட்டையர் ஆகிட்டேன் ஒரே வருஷம் தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ரிட்டையர் ஆகிட்டேன் நான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஏமச்சந்திரன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அதுதானே நம்மளோட கடமை இல்லை அதனால் என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்காக நம்ம வந்துட்டு அந்த லேர்னிங் கர்வ் அந்த கஷ்டத்தை வந்துட்டு தாங்கணும் நார்மலாக நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும் எப்படி வெளியே வரும்னு சொல்லிட்டு ஒன்று சாமி கும்பிட போவாங்க இல்லை ஜோசியக்காரனை பார்க்க போவாங்க இல்லை வேற வேற சந்தோஷத்துக்கான வழியை தேடுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் வெளியே வாங்கன்னு சொல்கிறீங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது சாத்தியமாக இது சாதாரண மக்கள் இதை பண்ண முடியுமா கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணணும் கஷ்டங்க அந்த கஷ்டம் வந்துட்டு அப்படினா இஷ்டப்பட்டு கஷ்டப்பண்ணணும் ஆமா அந்த இஷ்டம்ங்கறது வந்துட்டு பிடிச்சு நீங்க பண்ணணும் நம்ம அப்படி இல்லைன்னா இப்படியே தானே இருக்கணும் இப்படி இருந்தோம் அப்படின்னா இன்னும் சிச்சுவேஷன் மோசமா தானே ஆகும் இல்லையா நான் ஜென்ரலா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன் நான் இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்க விடாதீங்க ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்துட்டு லெசன் என்ன அப்படின்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் பார்ட் டைமாக ஏதாவது வந்துட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் சீரியஸாக திங்க் பண்ணுங்க சீரியஸாக திங்க் பண்ணி அந்த எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ எந்த துறையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த துறையில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே இறங்கி நீங்கள் போகணும் அது வந்துட்டு இட் வில் டேக் சம் டைம் இது ஒரு வருஷம் ஒரு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்ட் மாதிரி இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ தூரம் இதில் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணதுக்கு வந்துட்டு காரணம் இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கோச்சஸும் சீனியர் கோச்சஸும் இருக்காங்க குரு இல்லாத ஆட்டம் வந்துட்டு குருட்டாட்டம் தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா எது நீங்கள் அவசரப்படக்கூடாது நீங்கள் எது ஒன்று செய்கிறதா இருந்தாலும் நல்லா வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறது ஸ்டடி பண்ணி அது வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் வந்துட்டு அந்த விஷன் உங்களுக்கு இருக்கணும் இருந்து இறங்கி அடிக்கணும் ஃபுல் டைம் பண்ணுறது உங்கள் ஃபார் லிவிங் பார்ட் டைம் ஃபார் ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் ரொம்ப நல்லா சொன்னீங்க அந்த ஃபார்ச்சூன் பண்ணா குரு இருக்கணும் ஆமா குரு இருக்கணும் கட்டாயம் குரு பத்தி நிறைய சொல்றீங்க நீங்க ஆமா ஹூ இஸ் தி ரைட் குரு இவர் தான் ரைட்டான குருன்னு எப்படி மகா எல்லாருமே குருங்க நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது யார் மூலமா அது நமக்கு வந்துட்டு அப்படினா ரீச் ஆகும் அப்ப நம்ம அதை வந்துட்டு என்ன அப்படினா உள்ள எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லதை எடுத்துக்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாமே நம்ம குரு இந்த லாக்டவுன் ஆனதுமே ஒரு 2-3 நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எல்லாம் ஒன்றும் வேலையே இல்லையே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பெயினில் இட்டாலியில் நிறைய பேர் இறந்து போனாங்கள்ல அந்த நம்பர்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது நான் பார்த்த உடனே எனக்கு என்ன வந்து டக்குன்னு ஒரு 9:28 March என்ன எனக்கு மைண்டில் வந்தது அப்படின்னா நான் பிரச்சனையில் இருக்கும்போது 2 குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருந்ததுன்னா எனக்கு என்ன ஆகிருக்கும் அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு மைண்டில் வந்துட்டு என்ன வந்தது அப்படின்னா என்னோடய இந்த பேண்டமிக்கில் வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததில்ல அப்போ எனக்கு வந்துட்டு மிஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது என் லைஃப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆனதே இல்லை ட்ரீம்ஸ் கோல்ஸ் இருக்கும் மிஷன் வந்துட்டு என்ன வந்தது அப்படின்னா 20-30 ஒரு 1 crore ஃபேமிலியை வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்தியாக கொண்டு வரணும் புரியுதுங்களா இதை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண இனிஷியலாக கஷ்டமாக தான் இருந்தது புரியுதுங்களா அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா எது ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப பண்ணுறோமோ அதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜெயிச்சோன்னே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்தோடனே நிறைய கஷ்டங்கள் வந்துட்ருக்கும் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு ஒரு அபிப்பிராயம் தான் எல்லா மக்களுக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சோன்னே லைஃப்பில் கஷ்டப்படும் போது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க ஜெயிச்சு வந்த 2-3 இன்சிடென்ட்ஸ் எதனா சொல்லுங்க பெரிய ஆர்கனைசேஷன் அப்ப பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும் இனிஷியலா எனக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியல ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படியா இக்னோர் பண்ணி நீங்க அதையே நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ரெண்டாவது நமக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கவே கூடாது இப்போ என்னோட இன்னும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியில் சொல்கிறேன் நான் என் பையனை வந்துட்டு என்ன அப்படின்னா கிட்னாப் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா
கிட்னாப் பண்ணிட்டு எந்த ஏஜ்ல உங்க பையனுக்கு எந்த ஏஜ் இருக்கும் அவனுக்கு வந்துட்டு ஒரு 18 வயசு இருக்கும் சோ கிட்னாப் பண்ணி உங்களுக்கு ஃபோன் வருது பணம் ஃபோன் வருது ஆமா ரான்சம் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க எப்படி ஃபோன் வந்தது உங்களுக்கு எப்படி ஒரு காலைல ஒரு 3:30 மணி இருக்கும் ஃபோன் வந்து இது மாதிரி எங்க வைஃப்க்கு வந்தது அவங்க வந்து அலறி அடிச்சிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க சொன்ன உடனே நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படினு கேட்டிங்க அப்படினா சரி இருங்க அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பயம் வந்துட்டு ஜீரோ ஆகும் அப்ப சொல்லும்போது உங்களுக்கு பயம் இருந்ததா இல்ல انا ஃபர்ஸ்ட் வந்துட்டு பயம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படினா ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படினா என்ன சொல்றதுங்க எனக்கு வந்துட்டு இந்த எப்படி சொல்றதுங்க பணம் வந்துட்டு கொடுக்கிறதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது பணம் கேட்டாங்க மாதிரி ஆமா ரான்சம் வந்துட்டு அப்படினா கேட்டாங்க எத்தனை கோடி கேட்டாங்க அவ 2 கோடி கேட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன உங்க பையன் கிட்னாப் பண்ணிருக்காங்க நீங்க இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க அப்படினார் நான் சொன்னா என்ன பண்ண முடியும் ஆயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்தில் வந்துட்டு சென்னை போலீஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க புரிதுங்களா பையனை வந்துட்டு என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க துரோகம் கெட்டது வந்துட்டு கூட இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் ஓ அப்போ கூட இருக்கவங்க தான் பண்ணாங்க கூட இருக்கிறவங்க தான் வேலை சும்மா நார்மல் பீப்பிள் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றது நீங்க இப்போ பாக்குறீங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்துட்டு இந்த மாதிரி வரும்போது சில வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க நம்ம ஹையர் லெவல் மூவ் பண்ண பிசினஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா சில சிக்கல் வரும் இனிஷியலா ரியாக்ட் பண்ணிட்டு இருப்போம் ரியாக்ட் பண்றது வந்துட்டு என்ன அப்படின்னா சண்டை போறது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா அப்ப நம்ம இந்த பிரச்சனைகள் நான் வந்துட்டு பாக்கும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் கால அளவு கம்மி தான் நம்ம நினைப்போம் அது ரொம்ப பெருசுன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க சால்வ் ஆகுங்கிறத நான் நம்புவேன் ப்ரோக்ராம் வந்துட்டு எங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்ததுங்க ஒரு 3000 பேர் இருந்தாங்க ஒரு 8 மணிக்கு நான் ட்ரைனிங் பண்ணேன் நான் உங்க பையனை கடத்திட்டு ஆமா இன்னைக்கு சேம் டே அந்த மனல எப்படி வரும் இது சாதாரணமா வராது என்ன பண்ண போறோங்க நம்ம வந்து நம்ம சைட்ல ஒண்ணும் கிடையாது என்ன பண்ணணுமோ ப்ராப்பரா எல்லாமே அதுக்குண்டான ஸ்கெட்ச் போட்டாச்சு போய் வேலை இருக்கு 3000 பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மள நம்பி வந்திருக்காங்க அவங்கள போய் எஜுகேட் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு திருப்பி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து என்ன சொல்றதுங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்ப வந்துட்டு ஒன்னும் பண்ண முடியாதுல இதுல ரொம்ப முக்கியமா வந்து என்னோட வைஃப் குழந்தைகளால வந்துட்டு என்னால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களால எனக்கு பிரச்சனை கிடையாது எல்லாருமே அவங்க நான் வந்துட்டு எல்லாருமே தனித்தனி உலகம் புரிதாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இப்போ எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் மேரேஜ் ஆகி 31 ஆகுதுங்க இது வரைக்கும் அடிச்சதும் கிடையாது திட்டினதும் கிடையாது எந்த சண்டையும் வந்ததே கிடையாது அதுக்காக ஒரு சிச்சுவேஷன் வரும் சில சமயம் ஒதுங்கி போகணும் பதுங்கி போகணும் விட்டு கொடுத்துரு அவ்வளோதான் விட்டு கொடுத்தோம் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடி வரும் அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வெல்னஸ்ல வந்து டைரக்ட் செல்லிங்கில் இருக்கீங்க ஸோ இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இந்தியாவில் வந்து நிறைய ஜாப் இல்லாமல் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஜாப் இல்லாமல் புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த டைரக்ட் செல்லிங் வந்து இந்தியாவில் வந்து வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து டைரக்ட் செல்லிங்கில் எல்லாம் வரணும் நிறைய பேருக்கு வந்து பேச்சு திறமை இருக்குது நிறைய பேர் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே ஃபஸ்ட்டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் நானும் போக விரும்புகிறேன்றவங்க என்ன பண்ணணும் டைரக்ட் செல்லிங்க்கும் எம்எல்எம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா எல்லாருமே இந்தியாவில் டைரக்ட் செல்லிங்னு சொன்னால் இந்த சதுரங்க வேட்டை படத்தில் வரும் டைரக்ட் செல்லிங்கு எம்எல்எம்னோ ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டு ஓ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதை ஏமாத்துவாங்கப்பான்ற ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் இருக்கு ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீங்க பண்ற வெல்னஸ் இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல எல்லாத்துலயுமே நீங்க எதுவும் இல்லைங்க எந்த இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்தீங்கன்னாலும் அதுல வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க சரியானதும் இருக்கும் சரியில்லாததும் இருக்கும் கரெக்டாங்க இப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஹோட்டல் போறோம் இல்ல நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம் இல்ல ஒரு லாயர் இன்ஜினியர் கிட்ட போறோம் ப்ரொஃபஷனல்கிட்ட நம்ம போகணும் இல்ல அப்படி போனோம்னா தான் நம்மளோட பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சால்வ் ஆகும் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பு கிடையாதுங்க புரியுதுங்களா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல அப்படின்னா யார் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்லுங்க அவசரப்படக்கூடாது நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும் ஒரு ஆர்டினரி பீப்புள் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி புரியுதுங்களா கான்செப்ட் வந்துட்டு நல்ல கான்செப்ட் தான் ஆனால் இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய எந்த நம்ம வந்துட்டு கம்பெனியோட அசோசியேட் ஆகிறோம் அந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அதுக்கப்புறம் அது நம்ம பண்ணும்போது அதோட ஒரு லாஞ்சிவிட்டி வந்துட்டு என்ன எப்படி இருக்குது அதோட காம்பன்சேஷன் பிளான் எப்படி இருக்குது ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது நமக்கு வந்துட்டு கோச் பண்ணுறதுக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வந்துட்டு கரெக்டான சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கா அந்த ப்ராடக்ட்ஸு அந்த ப்ரோக்ராம் யூனிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும் கம்பெனி வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் சிஸ்டம் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்
அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு எடுத்து சூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் திருப்பி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டோட ஒரு லாட்ரி மாதிரி அப்படி வராம இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லேர்ன் பண்றதுக்கு வந்துட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? லேர்ன் பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க யார் வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. நீங்க ஒன்னொன்னு சொன்னீங்க, பேச்சு திறமை வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கணும், ஏமாத்துறதுக்கு பேச்சு திறமை இருக்கணும், இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்றதுக்கு என்னங்க பேச்சு திறமை இல்லையா? நீங்க என்கிட்ட என்ன கேக்குறீங்க, இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் என்ன பண்ணனும் அதுதானே உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா? அப்ப இதுக்கு வந்துட்டு பேச்சு திறமை வந்துட்டு என்ன அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, இருக்கிறது இருக்கிற மாதிரி பேசணும். அதாவது இந்த எம்எல்எம், இந்த எம்எல்எம்ல போனோம்னா எல்லாரும் சொல்றதுன்னு உனக்கு பேச்சு திறமை நல்லா இருக்கணும். ஒண்ணு, ஒரு ப்ராடக்ட வந்து ஒரு ரூபாய்னா அது 10 ரூபாய் மாதிரி விற்கணும். அந்த மார்க்கெட்டிங்னா அதுதானே சொல்றாங்க, மார்க்கெட்டிங்னா போய் சொல்லணும், மார்க்கெட்டிங்னா நீ வந்து 10 ரூபாய் ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு வைக்கணும், இல்லை 1 ரூபாய் ப்ராடக்ட்டை 10 ரூபாய் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிற, அதெல்லாம் தேவையில்லை, உண்மையாக சொன்னால் போதும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்ட் செல்லிங் வந்து இந்த மாதிரி உண்மையாக சொன்னால் போதும்னு வந்தால் அவங்கள ஜெயிக்க வச்சுருங்களான்னு நீங்கள் கேட்குறேன். பொய்யா யார் சொன்னாலும் அதில் மேலே வரவே முடியாது, வரவே முடியாது. அப்படி வந்தாலும் அது டெம்பரரி தான், அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருமே செயற்கையாக பேசுகிறதையும் பொய் பேசுகிறதையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். என்ன இருக்கோ இருக்கிறத வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லணும். உன்னை வந்துட்டு 10 சொல்லி வைக்கணும் அப்படின்னாலே தப்பா சொல்றான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஐயோ கீர்த்தனத்தோட உச்சகட்டம் அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த ஆள் சரியில்லைன்னு அர்த்தம். புரிதாங்க? அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம். அவங்க என்ன சொன்னாங்களோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் இருக்காங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நீங்க என்னோட போட்டோ பாக்குறீங்க, பிஃபோர் எப்படி இருந்தேன் பாக்குறீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னு பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு ப்ரூஃப், ஃபேக்ட்ஸ் வந்துட்டு, ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபேக்ட், ஒப்பீனியன் கேன் டிஃபர். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸை கற்றுக்கோங்க. கற்றுக்கணும் அதுதானங்க ஃபவுண்டேஷனு. ஃபவுண்டேஷனே இல்லாமல் பீப்புள் வந்துட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? புரியுதுங்களா? அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கணும், அதுக்காக கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்வால்மெண்ட் இருக்கணும், அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம், கேட்குற நீங்களும் ஜெயிக்கலாம், பார்க்குற பீப்புளும் வந்துட்டு அப்படின்னா ஜெயிக்கலாம். ஸோ கடைசியாக இந்த பார்க்குற ஆடியன்ஸ்க்காக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வேலை எடுத்துட்டாங்க, நிறைய பேர் வேலை இல்லை, நிறைய பேர் ஜெயிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க லைஃப்ல வந்து டைரக்ட் செல்லிங்குள்ள வரணும்னா அவங்க என்ன பண்ணணும், எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது? இங்கே யார் யாரெல்லாம் இந்த வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியும் என்னை விட வந்துட்டு மேலே போகிறதுக்கும் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா வாய்ப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், இந்தியாவில் வந்துட்டு பிறந்திருக்கணும், சரியா? அவங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும், அதுக்காக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை பண்ணுற அந்த தன்மையும் டைமும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் வரும்போது இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டோடு வரக்கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய பீப்புளை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு பர்சனலாக நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மென்டாரிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணுறேன். நான் இது இந்த பேண்டமிக் அப்புறமேட்டு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றது, நான் சீனியர் பீப்புள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா கோச் பண்ணுவேன். இப்போ நியூ பீப்புள் இதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு இதெல்லாம் அடிக்ஷன் எனக்கு. சூசைட் பண்ணிக்கிற கண்டிஷன், இன்சூரன்ஸ் எடுத்து வச்சு கடன் ஆயிடுச்சு, சூசைட் பண்ணிக்கிற இருக்க இந்த கண்டிஷனில் எங்ககிட்ட வந்து அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டு இந்த கோச்சிங் பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, கேரளாவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கார் அவர், பெரிய டீம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் கீழே இருக்கு. சென்னையில் வந்துட்டு ஸ்லம்மில் ஒரு ஆஃபீஸ் பாய் இருந்த பையன் இன்றைக்கி இந்த ஹெர்பல் லைஃப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக உள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுங்க, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய top 10 கோச்சஸில் வந்துட்டு அந்த பையன் ஒரு பையன். புரியுதுங்களா? ஸ்லம்முக்குள்ளே அவங்க வீட்டுக்கெலாம் நான் போயிருக்கிறேன் நான். இன்றைக்கி அந்த பையனோட பெட்ரூமே 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஒரு ஸ்லம்மில் இருந்த பையன், ரேஞ்ச் ரோவர் கார் வச்சுருக்காரு, ஆடி கார் வச்சுருக்காரு அவர். அதெல்லாம் வாங்குவீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்துட்டு உழைப்பும் வந்துட்டு அப்படின்னா இருக்கு. அதனால திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த கேம்பிளிங் மைண்ட் செட்ல வந்துட்டு எதுலையுமே போயிடாதீங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடோட நீங்க இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, நீங்க லைஃப்ல மேல வரத்துக்குண்டான விஷயங்களை வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன். எப்படி அவங்க உங்களை ரீச் பண்ணலாம்? நான் என்னோட மெயில் ஐடி உங்களுக்கு கொடுக்குறேங்க. நான் அந்த மெயில் ஐடியில் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நானே அவங்களை கூப்பிட்டு பேசுறேன். நான் உங்களால வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நல்ல நல்லதா இருக்கட்டும். ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம், நீங்க மட்டும் ஜெயிக்காம மத்தவங்களும் ஜெயிக்க வைக்கிற மாதிரி நீங்க பிசினஸ் பண்றீங்க. அதுவும் இல்லாம நிறைய புது விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு கஷ்டம் வரும்போது உடனே வந்து சந்தோஷத்தை தேடி போகக்கூடாது, அந்த கஷ்டத்தை எப்படி ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்றதுன்றது பண்ணணும்னு சொல்லி
இருக்கீங்க மத்தவங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு opportunity நீங்க கொடுத்திருக்கீங்க இது மூலமா எங்க ஆடியன்ஸ் பார்த்து நிறைய பேர் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூக்கு நன்றி சொல்றேன் ரொம்ப நன்றி ஆமா ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் பர்சனலா என்ன சொல்லணும் அப்படினா உங்களுக்கு ரெகுலரா நான் பாத்துக்கிட்டு இருக்கறேன் நானு நீங்க இதல வந்துட்டு என்ன அப்படினா என்ன சொல்றதுங்க ரியல் எஜுகேஷன் வந்துட்டு பீப்பிள்க்கு வந்துட்டு கொடுக்கறீங்க கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு என்ன அப்படினா கொடுக்கறீங்க இது நீங்க நல்லா பண்ணுங்க நிறைய பீப்பிள் பண்ணுங்க ரொம்ப நன்றி கடைசி ஒரு விஷயம் சொன்னீங்க இங்க பார்வையாளர் இருக்கவங்க இங்க வந்து பேசணும்ன்றது அது கூடியசக்கே எங்க ஆடியன்ஸ்க்காக நடக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ